சார், ஒரு க்வெஸ்சன் இங்க வந்திருக்கு. பாஸ்கர் ஃப்ரம் சென்னை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அனுபவங்கள் அனைத்திற்கும் எப்படி சுதந்திரம் கொடுக்கிறோமோ அப்படியே அனுபவிப்பவனுக்கும் சுதந்திரம் கொடுத்து விட வேண்டும். அவர் தன்னை அனுபவிப்பவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, புறச் செயல்களில் செயல்படுபவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுக்கும் சேர்ந்து சுதந்திரம் வழங்குவதே முறையாகும் என பகவதையா கூறியுள்ளார். எனது கேள்வி என்னவென்றால், அனுபவிப்பவனுக்கும் செயல்படுபவனுக்கும் சுதந்திரம் அளிப்பது எப்படி? மொத்தத்துல இது வந்து மனதனுடைய ஒரு உணர்வு நிலைதான். மனதாலதான் நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ அதை வந்து நம்ம அங்க அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. அதை நல்லா வச்சுக்கிடணும், நமக்கு திருப்திகரமா வச்சுக்கிடணும். இதை இப்ப வச்சா நல்லது, இப்ப வச்சா நல்லது இல்லைன்னு சொல்லி நம்ம மனோ இயக்கத்துல நமக்கு எந்த விதமான ஒரு பிரசிஷனும் தேவையில்லை. அது அது இயற்கைன்னு எடுத்துக்கணும். நமக்கு என்னங்கிறதுன்னா செயல்கள் இயற்கைக்கு எடுக்கக்கூடாது. செயல்கள்ல என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மற்றபடி நம்ம மன அனுபவங்கள் நீட்டு சொல்லி வரும் பொழுது அனுபவிப்போங்கிற ரேஞ்சில் வந்தாலும் சரி, அனுபவங்கிற ரேஞ்சில் வந்தாலும் சரி, எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் நீட்டு வந்தாலும் சரி, எல்லாமே வந்து அது இயற்கை நீட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும், சரியா தப்பான நிலையிலிருந்து அதை நான் ஒரு மீட்டு எடுக்கணும் ங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அது எல்லாமே மூமெண்ட்ரியா வந்துட்டு போறதுங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னு சொன்னா அதை சீரமைச்சு அந்த எல்லையே நம்ம சீரமைக்கணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையா விட்டுட்டோம்னா அது எல்லாமே மூமெண்ட்ரியா தான் இருக்குது. அது மூமெண்ட்ரியா வந்துட்டு மூமெண்ட்ரியாவே போயிடும். ஆனா அதே நேரத்துல செயல்களை வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுல அந்த செயல்களை சீரமைக்கிறதுக்கு என்ன உண்டோ அது புரட்சியர்களை ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க. ஓகே, ரவிஷ் கிரீஷ் நீங்க பேசலாம். சார் வணக்கம், நான் ரவிசங்கர் பேசுறேன். சார் பேசுங்க. சேலம் ரவிசங்கர், ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த புறத்துல வந்து நாமளா செயல் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தீங்க. அப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஃப்ளோ விட்டுறோம், புறத்தை பொறுத்த வரைக்கும் நாம செய்யறோங்கும் போது, ஏன்னா புறத்துல டுவாலிட்டி கண்டிப்பா தேவைதான். ஏன்னா நம்ம அப்படி பிரிச்சு பார்த்தா தான் அந்த செயல் செய்ய முடியும். அப்படி செயல்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இயல்பாவே அப்படிதான் இருக்கு. புறத்துல தேவைக்கு ஏற்ப நம்ம செயல்பட்டா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த நானை விட்டுறதும் உள்ள வந்து விட்டுறதும் வெளியில வந்து திருப்பி புடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேள்வி ரைஸ் பண்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க? அகமா புறமா வெளியிலங்க? அதாவது உள்ள வந்து, இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தன்னுணரோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஃப்ளோ வந்து உள்ள நடந்துட்டு தான் இங்க இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் புரியுது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே விட்டுறோம், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கயா. ஆனா வெளியில வந்து புறத்துல வந்து திருப்பி நம்ம ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே, திருப்பி நான்ற அந்த அகங்காரத்துல இருக்கும்போது என்னுடைய பழைய விஷயங்கள்லாம் என்னோட திருப்பி வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கேன், ஒன்னும் லிபரே நான் ஃபீலே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் இங்க சத்சங்கம் நடத்துறதுல வந்து நிறைய பேர் கேள்வி ரைஸ் பண்றாங்க. இது உங்க பதில் வேணுங்க எனக்கு. அதாவது மொத்தத்துல இப்ப அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி, ஆண்கிறது அகத்தோட தான் தொடர்புடையது. ஆண்கிறத நீங்க விடதான் செய்யணும், அது மைண்ட் பண்ணாமதான் விடணும் அது. அது ஆனா அந்த அது நான்கிறது நம்ம புறத்துக்கு நம்ம வந்து பயம் இருக்கு, வருத்தம் இருக்கு, இது அகம்தான். இப்ப நான் இருந்தாலும் அதை வந்து நம்ம புறத்துக்கு எடுத்துக்கிடலாம். ஆனா பயம்ங்கிறது எப்பவுமே அகத்தோட சேர்ந்ததுதான், அகத்தோட சேர்ந்ததுதான். அதே மாதிரி நான்கிற உணரும் அகத்தோட தான் சேர்ந்தது. அதனால அகம் அதை அகத்தை பொறுத்தவரை அதை எப்படி எல்லாத்தையுமே ஃப்ரீயா விடுறோமோ அதே மாதிரி நான்கிறதே ஃப்ரீயா விடுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணணுங்கிற அவசியம். அப்ப அந்த தேவைக்கேற்ப செயல் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே நடக்குது அப்படிதானங்க? ஆமா, நம்ம இப்ப நம்ம நான்கிறதுல பயன்படுத்தி நம்ம செயலுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கிடலாம். செயல் இருந்தோம்னா தர்ம நியாயத்தை அமைச்சிருக்கோம்.
அகத்தை பொறுத்தளவு நம்ம நானே இல்லாம பாத்துக்கிடணும் வைக்கணும்னு எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு போய் ரெண்டுதான் எப்பவுமே நான் அகத்தை சேர்ந்தது. இப்ப இந்த லிபரேஷன் அடையணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்கயா எல்லாருமே, இந்த நான் வந்து புறத்தை சார்ந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா அகத்தை சார்ந்து கேக்குறாங்களா? இல்லையா, அதாவது எங்க இருந்தனாலுமே நீங்க ஒன்ன டிமாண்ட் பண்ணனாலே அது வந்து டிமாண்ட் பண்ணாலே இந்த இதுக்கு விரோதமானது தானே. ஆமாங்க, வேணும்னு டிமாண்ட் பண்ணாலுமே அது டிமாண்ட் தானே, அது வந்து லிபரேஷனுக்கு விரோதமானது தானே. கண்டிப்பா, அதனால அங்க வந்து டிமாண்ட்ங்கிறது எல்லாமே அது நான்ங்கிறது வலிமைப்படுத்ததான் செய்யும். இங்க வந்து எல்லாத்தையும் விடுறதுங்கிற லெவலுக்கு வந்துடணும். அகத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் விட்டுடணும். மூமெண்ட் பை மூமெண்டா வந்துட்டு நேச்சுரலா வந்துட்டு நேச்சுரலா போயிடும். அங்க வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா எந்த இதையுமே நம்ம கொண்டு வர கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லதுங்க, சரி நல்லதுங்க. So thank you so much. Thank you so much.